வணக்கம். இப்ப என்னோட நிறைய சர்க்கரை வியாதி பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இப்ப டயரியா இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, இல்ல ஃபீவர் இருக்குது அப்படின்னா சுகர் மாத்திரை எல்லாத்தையும் நிறுத்திட்டு வராங்க. அப்ப சுகர் எக்கச்சக்கமா இருக்குது. சில பேர் அவசரமா எமர்ஜென்சிக்கு கூட வந்து அதிக பிளட் சுகர்ல வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன பண்ணணும் நீங்க அப்படி அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு முடியலையா, அப்ப என்ன ஆகும்னா, அதுக்கு ஃபைட் பண்றதுக்கு நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து நம்ம சுகர் லெவலை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். சோ வந்து உங்க சுகர் மாத்திரையை கண்டிப்பா நீங்க கண்டினியூ பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வாந்தி இருக்குது, ரொம்ப லூஸ் மோஷன் இருக்குது, ஒண்ணுமே சாப்பிட முடியல அப்படின்னா சுகர் லெவல்ஸ் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு மெடிசன்ஸ் எடுங்க. எவ்ரி 4 hours to 6 hours ஒன்ஸ் சுகர் கண்டிப்பா செக் பண்ணிட்டு ஹையா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட இன்சுலினையும் மாத்திரையும் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி சுகர் ரொம்ப அதிகமாகி அதுவே வந்து டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் அப்படின்னு சொல்றது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பா உங்க சுகரை க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க. உங்களுக்கு உடல்நிலை சரியா இல்லை.